அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாங்கள் குரங்கு அம்மை நோய் அல்லது மங்கி பாக்ஸ் பற்றி கலந்துரையாடுவோம். அண்மையில் நீங்கள் பத்திரிகைகள் வாயிலாகவும் நியூஸ்கள் வாயிலாகவும் அறிந்திருப்பீர்கள், இந்த மங்கி பாக்ஸ் அல்லது குரங்கு அம்மை நோய் மேற்கத்திய நாடுகளில் பரவி வருகின்றது. இது ஓரளவு ஒரு அச்ச உணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே நாங்கள் COVID-19 எனப்படுகின்ற கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் மிகவும் அல்லலுற்றோம். எமது பிரதேசத்தில் இப்போது அதன் தாக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றோம். இந்த நிலையில் புதிய வைரஸ் ஒன்று உலகில் பரவி கொண்டிருப்பது மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அண்மையில் உலக சுகாதார ஸ்தாபனமும் இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலை நடத்தியிருக்கிறது. ஆனால் அவர்கள் இன்னும் COVID-19 அறிவித்தது போல குளோபல் எமர்ஜென்சி அதாவது அவசரகால நிலைமையை பிரகடனப்படுத்தவில்லை. ஆகவே இந்த நோய் என்றால் என்ன, இது எதனால் ஏற்படுகின்றது, எவ்வாறு பரவுகின்றது போன்ற விவரங்களை நான் உங்களுடன் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த மங்கி பாக்ஸ் அல்லது குரங்கு அம்மை நோய் பல தகாப்பங்களாக உலகில் காணப்படுகின்றது. உலகில் எல்லா இடங்களிலும் இல்லை, மேற்கு ஆப்பிரிக்கா மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் இது பரவலாக காணப்படுகின்றது. இது வந்து ஒரு என்டிமிக் ஏரியா, அந்த இடங்கள் என்டிமிக் ஏரியா என்று சொல்லப்படுகின்றது. மற்றது விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு பரவும் ஒரு நோயாக காணப்படுகின்றது, ஜோனோட்டிக் டிசீஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். இந்த நோய் குரங்குகளிலிருந்து, எலிகளிலிருந்து மற்றும் அணில்களிலிருந்து மனிதர்களுக்கு தொற்றும் சந்தர்ப்பம் உள்ளது. உதாரணமாக ஒரு குரங்கு அல்லது அணில் அல்லது எலி மனிதரை கடிக்கும் போது இந்த நோய் அந்த பிரதேசங்களில் பரவுகின்றது. அது மட்டுமில்லாமல் மனிதர்களிலிருந்து மனிதர்களுக்கும் இது ஓரளவு பரவுகின்றது. உதாரணமாக நெருக்கமான உடல் தொடர்புகள், அவர்களுடைய துவாய்கள், தலையணைகள், படக்க விரிப்புகளை ஷேர் செய்யும் போது இந்த நோய் ஒருவரிலிருந்து ஒருவருக்கு மனிதர்களில் தொற்றக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது. இதைவிட இருமும் போது சுவாச சிறுதுணிக்கைகள் மூலமாகவும் இந்த நோய் ஒருவரிலிருந்து ஒருவருக்கு தொற்றக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது. இது இவ்வாறு இருக்க அண்மையில் மேற்கத்திய நாடுகளில், உதாரணமாக அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் சடுதியாக இந்த நோய் அவதானிக்கப்பட்டுள்ளது. இது வந்து மே மாதத்தில், 2022 மே மாதத்தில், அதாவது இந்த மாதத்தில் இந்த நோய் பரவ ஆரம்பித்துள்ளது. இது எவ்வாறு பரவுகிறது, ஏன் பரவினது என்றது இன்னும் புரியாத புதிராக உள்ளது. ஏனென்றால் இந்த நோய் தாக்கத்துக்கு உள்ளான மக்கள் மேற்கு ஆப்பிரிக்க நாட்டிலேயோ அல்லது மத்திய ஆப்பிரிக்க நாடுகளிலேயோ இருந்து வந்தவர்கள் அல்ல. இவர்கள் ஐரோப்பிய நாட்டினர், அமெரிக்க நாட்டினர். இவர்களுக்கு எவ்வாறு வந்தது என்று இன்னும் புரியாத புதிராக உள்ளது. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னவென்றால் இது ஆண்களில் மட்டும்தான் இந்த முறை அடையாளப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுடன் ஆண்கள் உடலுறவு கொள்ளும் ஆண்களில்தான் இந்த நோய் அவதானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அனைவரும் இது பற்றி பீதி கொள்ள தேவையில்லை. இது குறிப்பிட்ட ஒரு தொகுதியினரைத்தான் இப்போது தாக்கி கொண்டிருக்கின்றது. இது எவ்வாறு பரவப்போகிறது, இனி உலகத்தின் மற்ற பகுதிகளிலும் இது பரவப்போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது பற்றி உலக சுகாதார ஸ்தாபனம் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த வைரஸை பற்றி நாங்கள் மேற்கொண்டு பார்ப்போமா இருந்தால், இது ஒரு டிஎன்ஏ வைரஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும் COVID-19 ஒரு ஆர்என்ஏ வைரஸ், இது ஒரு டிஎன்ஏ வைரஸ். இது வந்து பாக்ஸ் விரிடே என்ற குடும்பத்தைச் சேர்ந்தது. உங்களுக்கு தெரியும் பெரியம்மை நோய், அதாவது ஸ்மால் பாக்ஸ் என்றப்படுகிற பெரியம்மை நோய். முன்னொரு காலத்தில் உங்களுடைய பாட்டிமார் பாட்டன்மார்கிட்ட கேட்டால் அதை பற்றி சொல்லுவார்கள். அந்த நோய் உலகிலிருந்து இன்று அழிக்கப்பட்டு விட்டது, இரடிகேஷன் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது வேக்சினேஷன் மூலமாக இந்த நோயை நாங்கள் முற்றாக உலகிலிருந்து விடுவித்து விட்டோம். இப்போது சில லெபோரட்டரிகளில் மட்டும்தான் பயோ வோஃபியாருக்கு மட்டும் வச்சிருக்கிறார்கள் அந்த வைரஸை, மற்றும்படி இந்த உலகத்தில் இல்லை அந்த வைரஸ். இந்த அம்மை நோய் போன்ற ஒரு வைரஸ் தான் இந்த மங்கி பாக்ஸ் என்ற வைரஸ். ஆனால் அதைவிட மிகவும் வீரியம் குறைந்த, மரணத்தை அதிக அளவு ஏற்படுத்தாத ஒரு வைரஸ். மற்றது இதன் அறிகுறிகளை பற்றி நாங்கள் பார்ப்போம் என்றால், இது வந்து முதல் ஒரு ஆரம்ப அறிகுறிகளாக காய்ச்சல், உடல் முழுக்க நோ, நிணநீர் கணுக்களில் வீக்கம், முதுகு நோ போன்ற அறிகுறிகளுடன் ஆரம்பித்து உடலில் கொப்பளங்கள் ஏற்படுகின்றன. அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரியும் சின்னமுத்து, எங்களுடைய சிக்கன் பாக்ஸ் என்னுடைய கொப்பளங்களை உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும். அதுபோன்ற பெரிய கொப்பளங்கள் உடலில் ஏற்படுகின்றன. முதலில் முகத்தில் ஏற்பட்டு, பின்பு உடம்பில் ஏற்பட்டு, கைகால்களில் தான் கூடுதலாக இந்த கொப்பளங்கள் ஏற்படுகின்றன. இந்த கொப்பளங்கள் முதலில் வீசிக்கிள்ஸ் என்று சொல்வார்கள், அந்த வீசிக்கிள்ஸ் ஏற்பட்டு அது வந்து உடைத்து அது புண்ணாகி, பிறகு அதில் ஸ்கெப் அல்லது ஒரு காய்ந்து
ஒரு ஸ்கெப் ஒன்று ஃபோம் பண்ணப்படும், அது பிறகு அது மாறிவிடும். ஆனால் சில வேளை இந்த பாக்ஸ் வைரஸினால் ஏற்படும் மங்கி பாக்ஸினால் ஏற்படும் தழும்புகள் ஆறாது, அதாவது தழும்புகள் மாறாமல் உடலில் காணப்படும். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பாட்டன்மார் பாட்டிமார்கிட்ட கேட்டால் சொல்லுவார்கள், அந்த காலத்தில் ஸ்மால் பாக்ஸ் அல்லது பெரியம்மை நோய் ஏற்பட்டாலும் இந்த தழும்புகள் நீங்காத தழும்புகளாக காணப்பட்டன. அதே போன்ற தாக்கத்தை இந்த மங்கி பாக்ஸ் அல்லது குரங்கு அம்மை நோயும் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது. ஆனால் இந்த நோயின் தாக்கத்தினால் இறப்பு ஏற்படுவது குறைவு, மிகவும் குறைவு என்று சொல்லலாம். கொங்கோ நாட்டில் உள்ள இந்த மங்கி பாக்ஸ் வைரஸினால் ஏற்படும் மரண வீதம் கிட்டத்தட்ட 3% என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த முறை ஏற்பட்ட எபிடமிக், அதாவது இந்த 2022 மேற்கத்திய நாடுகளில் ஏற்பட்ட பரம்பரையின் பின் ஒரு மரணம் கூட பதிவாக இல்லை என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாகும். ஆகவே இந்த அறிகுறிகளை நீங்கள் பார்க்க போனால் இந்த வருத்தம் ஒரு 2-3 கிழமைகளில் மாறிவிடும். அதன் பின் தழும்புகள், 6 தழும்புகள் சிலவள காணப்படக்கூடும். இதனுடைய நோயறவு காலம் 2-3 கிழமைகள் வரை காணப்படுகின்றது. இனி நாங்கள் இப்படி இந்த நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் என்று பார்ப்போமாயிருந்தால், முதலில் நாங்கள் இந்த நோயை கண்டுபிடிப்பது தான் மிக முக்கியமான, இந்த நோயை சஸ்பெக்ட் பண்ணணும், அதாவது இந்த நோய் ஏற்பட்டு விட்டது என்பதை நாங்கள் ஒரு வைத்தியர் நிபுணர் அல்லது வைத்தியர் அறிந்து கொள்வார இருந்தால் அந்த நோயாளியை தனிமைப்படுத்த வேண்டும். அவருடைய உடைமைகளை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது. அவருடைய அவருக்கு அருகில் செல்லும்போது COVID-19 எப்படி ப்ரிகாஷன் எடுத்தோமோ அதே போல் முகக்கவசங்களை அணிந்து கொண்டு உடல் முழுக்க கவர் பண்ணி கொண்டு தான் அவர்களை அணுக வேண்டும். அது மட்டுமில்லாமல் உடனடியாக அதை நோட்டிஃபை பண்ண வேண்டும், அதாவது எங்களுடைய MOH எபிடிமியோலஜி யூனிட்டுக்கு உடனடியாக நோட்டிஃபை பண்ணணும், அது வைத்தியருடைய கடமை. அது மட்டுமில்லை, உலகம் முழுக்க இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறபடியாக உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கும் அது MOH மூலமாக உடனடியாக அறிவிக்க வேண்டும். அதை விட செக்ஷுவல் கண்டாக்ட்ஸ், அதுதான் இந்த நோய் பரவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதுகள் நாங்கள் அவதானமாக இருக்கணும், இதை முற்றாக தவிர்க்க வேண்டும். இதை விட நாங்கள் பார்க்க போனால் இந்த நோய்க்கு வேக்சின் இருக்கிறது, ஏற்கனவே இருந்த வேக்சின் இப்போது டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்றபடியால் க்ளோஸ் கண்டாக்ட்ஸுக்கு, அதாவது இந்த நோயாளியுடன் தொடர்புடைய உடையவர்களுக்கு அந்த வேக்சினை போடுவதன் மூலம் அவர்களை நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். இதை விட ஆன்டிவைரல் ட்ரக்ஸும் இதற்கு அவைலபிளாக இருக்குது, மருந்துகள் இருக்கின்றன இந்த நோய்க்கு. ஏனென்றால் இந்த நோய் கடந்த 40 காலமாக உலகில் உள்ளது, எனவே இனவரும் பயப்படுத்தவையில் இந்த நோயை பற்றி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த பெரியம்மை நோய்க்கு வேக்சின் போட்டிருக்கிறோம். இதை இன்னும் எனக்கும் போட்டிருக்கிறார்கள், என் மனைவிக்கும் போட்டிருக்கிறார்கள். ஒரு ஓரளவு 40 மேற்பட்ட மக்களுக்கு இந்த வேக்சின் ஏற்றப்பட்டுள்ளது. உங்களுடைய இடது கையை பார்த்தீர்கள் என்றால் 2 வேக்சின்ஸ் இருக்கும், ஒன்று BCG வேக்சின் ஸ்கார், அடுத்தது பெரியம்மை நோய்க்குரிய ஸ்கார். இது ரெண்டும் இருந்தால் நீங்கள் 85% பாதுகாப்பு உங்களுக்கு இந்த மங்கி பாக்ஸில் இருந்து இருக்கும். அந்த வேக்சின் போடப்படாதவர்கள் பயப்பட வேண்டாம், அவர்களுக்கும் நாங்கள் இது பாரதமா நோய் இல்லை என்றபடியால் பயப்பட வேண்டாம். அதாவது 40 உட்பட்ட ஆட்களுக்கு இந்த பெரியம்மை நோய்க்கான வேக்சின் போடப்படவில்லை, அது உலகிலிருந்து அகற்றப்பட்டு விட்டால் அந்த நோய் இப்போது அந்த வேக்சின் போடப்படுவதில்லை என்றபடியால் அவர்களுக்கு சசப்டிபிள் தான். அந்த சிறு பிராயத்தில் உள்ளவர்கள் அந்த நோய்க்கு தாக்கத்துக்கு உள்ளாகக்கூடும். ஆனால் பயப்படாதீர்கள், இது ஒரு பாரதூரமான நோய் இல்லை என்றபடியால் இதை பற்றி அதிகம் நீங்கள் பயப்பட வேண்டாம். அது எல்லாருக்கும் பரவப்போவதும் இல்லை. ஆகவே நாங்கள் இன்று இந்த மங்கி பாக்ஸ் எனப்படுகின்ற குரங்கு அம்மை நோயை பற்றி சிறிதளவு பார்த்தோம். ஆகவே இந்த நோயை பற்றி அதிகம் பயப்படாதீர்கள், இது COVID-19 போன்றொரு உலக பெருந்தொற்றை ஏற்படுத்தக்கூடிய நோய் அல்ல, இது அவ்வளவு பேர்தூரமாக பரவப்போவதும் இல்லை, இதை பற்றி அதிகம் ஒரி பண்ண வேண்டாம். ஆனால் விழிப்பாக இருக்க வேண்டும், எங்களுடைய யாருக்காவது இப்படியான அறிகுறிகள் இருந்தால், அதாவது ஒரு சிறு சின்ன முத்துவை விட பெரிய பொக்கலங்கள் உள்ள நோயொன்று ஏற்பட்டு காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியரை அணுகி அவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியமாகும். நன்றி, வணக்கம்.